இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இந்திய தர நிர்ணய அமைவனம் 14th அக்டோபர் எவ்ரி இயர் வந்து வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் டேயாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த மதுரையில் ஆரம்பித்து இது செகண்ட் டைம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். 2021 மதுரை பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிச்சு. மதுரை பிரான்ச் ஆஃபீஸ் வந்து 20 டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணுது. அப்புறம் பெரம்பலூர் அரியலூர்லேருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் கவர் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் காரைக்கால். இந்த உலக இந்த வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் டே வந்து ஐஎஸ்ஓ விஎஸ் வந்து ஐஎஸ்ஓக்கு அடிப்படையில் வேலை பண்ணுற ஆர்கனைசேஷன். அவங்க வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு கொண்டாடுறாங்க. பிஎஸ் பீங்கு நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் பாடி இந்தியாவுக்கு. ஸோ இங்கே நம்மளோட ஆஃபீஸ் வந்து ஐஎஸ்ஐ மார்க், ஹால் மார்க்கு இந்த மாதிரியான சான்றிதழ் தரக்கூடிய ஆர்கனைசேஷன். இது மக்கள் வந்து பிஎஸ் கேர் ஆப்புன்ற ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு வாங்குகிற பொருள் அத்தனையும் ஜெனியூனாக இல்லையானு செக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த பிஎஸ் கேர் ஆப் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம பொருளோட ஜெனியூனாட்டியை வந்து செக் பண்ணிக்கலாம். அதுலேயே அந்த பிஎஸ் கேர் ஆப்லேயே வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட யூ கேன் ஃபைல் அ கம்ப்ளைண்ட். அது எல்லா கம்ப்ளைண்ட்டும் ஈச் அண்ட் எவ்ரி கம்ப்ளைண்ட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கு உரியான ஒரு சொல்யூஷன் எடுத்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஒரு வழிமுறையான ஒரு வார்த்தை ஐஏசி முத்திரை எதுக்குனாலும் வாங்கிடலாம் அப்படின்னு லேசாக சொல்லக்கூடிய வார்த்தை, அதை எப்படி நீங்கள் இல்லை ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஒரு கம்பெனி வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ஒரு சில பொருள் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணலாம் அவங்க. அதை தவிர ஒரு டெஸ்டிங் எக்யூப்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி டெஸ்டிங் பர்சனலும் அவங்கள்ட்ட இருக்கணும். அவர் பொருள் தயாரிக்கிறதுக்கும் அந்த பொருளை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி இருந்தால் அவன் எல்லா அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணும். மாணக் ஆன்லைன் .in ஒரு சைட் இருக்குது, அதில் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஆஃபீஸர்ஸ் போய் அவங்க விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணி அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா இல்லையா எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரியிலே ஒரு ப்ராடக்ட் டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி அது பாஸ் ஆச்சுன்னா தான் சாம்பிள் எடுத்துகிட்டு வெளியே லேபரேட்டரிக்கு அனுப்புவாங்க. அந்த வெளியே லேபரேட்டரியோட ரிசல்ட் வந்த பிறகு தான் லைசன்ஸ் கிராண்ட் பண்ணுவாங்க. இதுதான் பேசிக் ப்ரொசீஜர். இல்லை அது லைசன்ஸ் வந்து 1 இயருக்கு தான் வேலிடு, அதுக்கப்புறம் அது எக்ஸ்பயர் ஆகிடும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு 4 பேர் 5 பேர் வச்சு ஏஜென்சி மாதிரி அதில் நிறைய முறைகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போ வந்து பிஎஸ் ஹால்மார்க்கில் வந்து HUIDன்னு ஒரு அல்ஃபா நியூமரிக் கோட் இருக்குது. இதர் அல்ஃபாபெட்டிக்கலாக இருக்கலாம், இல்லை நியூமெரிக்கலாக இருக்கலாம், அல்ஃபா நியூமெரிக்காக மாற்றி மாற்றி இருக்கலாம். அந்த கோடை எடுத்து நீங்கள் அந்த பிஎஸ் கேர் ஆப்பில் வந்து நீங்கள் அந்த ஃபீட் பண்ணிங்கன்னா அது வாங்குகிற பொருள் என்ன மாதிரி பொருள், வெதர் பேங்கிளா, ரிங்கா, செயினா, அந்த மாதிரி அதுவும் வந்துடும். யார் அந்த எந்த கடலேருந்து வாங்குறீங்கன்னு அதுவும் வந்துடும். ப்ளஸ் எந்த சென்டர் வந்து அதை டெஸ்ட் பண்ணி 916 மார்க்கிங் கொடுத்துருக்காங்கன்னு அதுவும் வந்துடும். அப்படி எதுவும் வரலன்னா அந்த நகையை வந்து ஃபேக்கான ஒரு நகை. அந்த மாதிரி கன்சூமர் எப்படி சார் அணுகிறது நீதிமன்றம்? கன்சூமர் எப்படி கன்சூமர் யார் மேலே ஒரு வழக்கு தொடரலாம், கன்சூமர் யாரை பார்த்தா வழக்கு தொடர தேவையில்லை சார். கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த பிஎஸ் கேர் ஆப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ ப்யூரிட்டி கம்மியாக இருந்ததுன்னா அது அந்த ஆக்ஷன் என்னென்ன ஆக்ஷன் அந்த கம்பெனி மேலே எடுக்கணும், ஜுவல்லர் மேலே எடுக்கணும், அந்த எந்த சென்டர் டெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கணும் எல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. பட் ஆல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஒரு வித்தின் பீரியட் ஆஃப் 1 மந்த்துக்குள்ளே ரிட்ரெஸில் ஆகிடும். அதுதான் எனி ப்ராடக்ட் ஐஎஸ்ஐ மார்க்காக இருந்தாலும் சரி, ஹால் மார்க்காக இருந்தாலும் சரி பண்ணணும். அது தவிர வேறு யாராச்சும் வந்து தவறான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, ஐஎஸ்ஐ இல்லாத ப்ராடக்ட் யாராக யூஸ் பண்ணாங்கன்னா அது இன்ஃபர்மேஷன் அந்த கம்ப்ளைண்ட்லேயே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கும். அதுக்கான இழப்பீடு வாங்கிக்கணும். இழப்பீடு கிடைக்காது. இழப்பீடு மீன்ஸ் காம்பன்சேட் ஃபார் தி மெட்டீரியல் தான், மெட்டீரியலுக்கு காம்பன்சேஷன் தான் இருக்கும். மற்ற அந்த மெட்டீரியல் லீகல் தான் பார்க்கலாம்.